கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கமலை சந்திச்சு உடல் நலம் விசாரிச்ச ரஜினி, உலக நாயகன் கமலஹாசன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வீட்டு மாடிப்படியில தவறி விழுந்ததுல கால் எலும்பு முறிஞ்சு மருத்துவமனையில ஒரு மாதம் வரைக்கும் தங்கி சிகிச்சை எடுத்து திரும்பினாரு. அவரோட சபாஷ் நாயுடு படத்தோட பணிகள் அப்படியே நிக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினி டெல்லியில 2.2 படப்பிடிப்புல இருந்த போது திடீர் உடல்நல குறைவு ஏற்பட்டது. இதுக்காக அமெரிக்கா போய் அங்கு சிகிச்சை செஞ்சுக்கிட்டு ஓய்வெடுத்து திரும்பினாரு. தமிழ் சினிமாவோட ரெண்டு இமயங்களுக்கும் அடுத்தடுத்து உடல் ரீதியான பின்னடைவு, வெளியில சொல்ல முடியாத மன ரீதியான பிரச்சனைகள் இதை விட அதிகம். இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினி சில தினங்களுக்கு முன்னாடி திடீர்னு உலக நாயகன் கமலஹாசனை ஆழ்வார்பேட்டையில இருக்கும் அவரோட இல்லத்துல சந்திச்சு உடல்நலம் விசாரிச்சாரு. கமலும் ரஜினியோட உடல் நலம் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. பின்னாடி ரெண்டு பேரும் தனிமையில மனம் விட்டு பேசினாங்க. இந்த சந்திப்பு சுமார் ஒரு மணி நேரம் நடந்தது. அப்போ தூங்காவனம் படத்தோட இயக்குனரும் கமலோட உதவியாளருமான ராஜேஷ் எம் செல்வா மட்டுமே கூட இருந்தாரு. இதை பத்தி கமல் தரப்புல கேட்டப்போ ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திச்சு பேசுறது வழக்கமான ஒண்ணுதான், இந்த முறை நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திச்சுக்கிட்டாங்க, மற்றபடி இதுல முக்கியத்துவம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க.